இந்த காக்கா மொயில் குட்டியை தூக்குறதுக்கு எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுதுன்னு பாருங்க. நான் பக்கத்தில் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பயப்படாமல் வந்து வெயிட் பண்ணி தூக்குது. ஒரு நாள் இப்படி தான் மொயில் குட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு வெளியே வந்து பார்த்தேன். இந்த காக்கா மொயில் குட்டியை தூக்கிட்டு போய் சீட்டுக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டு மேலே வச்சு அதை கொத்தி கொள்ளுது. அந்த மொயில் குட்டி கத்திக்கிட்டே இருந்தது. நான் அந்த காக்காவை விரட்டிட்டு குட்டியை தூக்கிடலான்னு போனேன், அது பக்கத்து மாடிக்கெலாம் தூக்கிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் கள்ள தூக்கி எறிஞ்ச பிறகு அந்த மாடி மேலேயே அந்த குட்டியை போட்டுட்டு போயிட்டு. அப்புறம் நான் மேலே போய் அந்த குட்டியை பிடிச்சி தூக்குறேன், அது காக்கா தான் தூக்குதுன்னு நினச்சி என் கையிலேருந்தும் கத்திக்கிட்டே இருந்தது. பாவமாக இருந்துச்சு. இப்போ அந்த குட்டி பெருசாகிடுச்சு, இருந்தாலும் அந்த குட்டியும் விடாமல் தூக்குது. பாருங்களேன், கொஞ்சமாக அது பயப்படுதான்னு பாருங்களேன். ஆளுக்கு போனாலும் பயப்பட முடியாது. எப்படி கொத்தி இழுக்குது பாருங்க, மறுபடியும் விடாது, திரும்ப திரும்ப வரும். இந்த ஒரு காக்கா மட்டும் தான் இப்படி ரொம்ப தொல்லை பண்ணுது. இந்த காக்காவுக்கு எங்கள் அம்மா டெய்லி சாப்பாடு போங்கணுன்னு கொஞ்சம் எடுத்து காம்பவுண்ட் சுவரில் வச்சுருவாங்க, அது சாப்பிட்டுட்டு சத்தடாமல் இருக்க முடியாது. இப்போவும் அந்த காக்கா இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையில் போடுங்க, மறுபடி மறுபடி ட்ரை பண்ணுது. கோழி கொத்த போனோன்னா ஓடிடுது.